ಮರೆತು ನಿಲ್ಲಾದೆವಾ ನಿಲ್ಲಾದೆವಾ என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்னை திகையாதே என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்னை திகையாதே உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே உள்ளபடி வாவே மலைத்து நில்லா தேவா பாவி மலைத்து நில்லா தேவா பாவி மலைத்து நில்லா தேவா ஆகும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார் என்று பார்த்தோம். கடிதங்களில் கிறிஸ்துவின் ஆவியானவர் என்கிற பொருளிலே பரிசுத்த ஆவியானவரின் செயலை குறித்து படிக்கும் போது நம்முடைய ரட்சிப்பிலே அவர் செயலாற்றுகிறார் என்று பார்த்தோம். நமக்குள்ளே வந்து உள்வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் கடவுளை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு தருகிறார், அவிதமான தைரியத்தை நமக்கு தருகிறார் என்று பார்த்தோம். இன்னும் நமக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள நிச்சயத்தை கொடுக்கிறார் என்றும் பார்த்தோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிற நிச்சயத்தை நம்முடைய ஆவியானவரோடு கூட அவர் தருகிறார். இதை நாம் ரோமர் 8:16 பார்க்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்று இன்று பவுல் எழுதுகிறார். ஒரு மனிதனை பார்த்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா அல்லது மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டால் அதற்கு அவன், ஆம், நான் சிறுவயது முதல் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், என்னுடைய தகப்பனார் கிறிஸ்தவர், பாட்டனார் கிறிஸ்தவர் என்று பதில் கூறுவானால் அதற்கு அர்த்தம் என்ன? அவன் இன்னும் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெறவில்லை, மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்கிற அனுபவத்தை அடையவில்லை என்றுதானே அர்த்தம். அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்கிற கேள்விக்கு கடவுள் என்னுடைய ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுக்கிறார், கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று கூறுவானால் அவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒருவன் நிச்சயமாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கூற முடியும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்கிற கேள்விக்கு நேரடியான பதில், ஆம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதுதான். அதை தவிர்த்து வேறு எந்த பதில் கூறினாலும் சந்தேகம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். இந்த நிச்சயத்தை நமக்கு தருவது யார்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு மனிதன் எப்படி நிச்சயமாக கூற முடியும்? இந்த உலகத்திலேயே, இந்த வாழ்விலேயே கூற முடியுமா? சில சொல்வார்கள், எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு மனிதன் தைரியமாய் கூற முடியும், அது ஆவிக்குரிய பெருமைதானே என்று கூறுவார்கள். அருமையான நண்பர்களே, நம்முடைய சொந்த நீதியை சார்ந்து அல்லது நம்முடைய நற்கிரியைகளை சார்ந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறுவோமானால் அது பெருமைதான். ஆனால் என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை, நான் வெறும் பாவிதான், ரட்சிப்பை ஈவாக பெற்றிருக்கிறேன், என் ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்கிற நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார் என்று கூறும்போது அதிலே பெருமை இருக்கிறது என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? அந்த நிச்சயத்தை இந்த வாழ்விலேயே நாம் பெற முடியும் என்பதுதான் வேதத்தின் போதனை. யோவான் எழுதிய 5:12-13 எடுத்து பார்ப்போம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் என்று இங்கு கூறியிருக்கிறது. நாம் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்று அறிய முடியும் என்பது இதில் இருந்து தெளிவாகிறது. இதே போதனையை யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலும் நாம் பார்க்கிறோம். யோவான்
ஐந்தாவது அதிகாரம் 24வது வசனத்தில் ஆண்டவர் சொன்ன வசனத்தை பார்ப்போம். யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகிறார். எல்லாம் நிகழ்காலத்தில் இருக்கிறது. நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. இது நிகழ்கால அனுபவத்தை குறிக்கிறது. ஆகையால் இந்த வாழ்விலேயே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற நிச்சயத்தை பெற முடியும். இந்த வாழ்வில் அந்த அனுபவத்தையும் நிச்சயத்தையும் பெறாவிட்டால் சாகும்பொழுது அல்லது செத்ததின் பெறுவோம் என்று எண்ணிக்கொள்வது தவறான நம்பிக்கையாகும். நாம் ஏமாந்து போக நேரிடும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கும் என் அருமையான சகோதரனை சகோதரியே, இப்போதே இந்த சமயத்திலேயே அந்த ரட்சிப்பு நிச்சயத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையானால் மரண சமயத்தில் அல்லது சாவதற்கு முன்புதான் அதை பெறுவா என்று என்ன நிச்சயம்? எப்படி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு மனிதன் கூற முடியும்? இதற்கு அநேக அடையாளங்கள் உண்டு. முதலாவது, திருமறையிலே கடவுள் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவங்களை நாம் நம்புகிறோம். நம்முடைய உணர்ச்சிகளை சார்ந்தல்ல, கடவுளுடைய வாக்கு தத்துவத்தை சார்ந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் கூற முடியும். நாம் விசுவாசித்தால் நமக்கு நித்திய ஜீவனை உண்டு என்று கூறியிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் போது அவர் செய்ய வேண்டியதை அவர் நிச்சயமாக செய்கிறார் என்று நாம் நம்பலாம், அவருடைய வசனத்தை நம்பலாம். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாறுதல்களை வைத்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் நாம் நம்பலாம். அது மட்டுமல்ல, நமக்குள்ளேயே ஒரு அடையாளம் உண்டு. அது என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட கொடுக்கும் சாட்சி. இந்த ரட்சிப்பு நிச்சயத்தை தான் ரோமர் 8:16 வசனத்திலே பவுல் எழுதுகிறார். இது எவ்வளவு பெரிய சாட்சியம் இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயத்தை ஒரு மனிதன் பெற முடியும். ஜான் வெஸ்லி என்று அழைக்கப்படும் மெத்தடிஸ்ட் சபையை உருவாக்கின பக்தர், ஆங்கிலேய திருச்சபையிலே போதகராயிருந்தார். வாலிப வயது முதல் அவருக்கு பரிசுத்த வாழ்வு நடத்த வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியமும் வாஞ்சியும் இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவோ கட்டுப்படுத்தி நற்கிரியர்களுக்கு இடம் கொடுத்து கடவுளை பிரியப்படுத்த முயன்றார். ஆனால் அவர் உள்ளத்திலே உண்மையான சமாதானமும் ஒப்புரவாகுதலின் அனுபவமும் கிடைக்கவில்லை. மிஷினரியாக போனால் பரிசுத்தமாகலாம் என்று எண்ணி அமெரிக்காவுக்கு இங்கிலாந்தில் இருந்து மிஷினரியாக சென்றார். அங்கே அவருடைய மிஷினரி ஊழியத்திலே அநேக பிரச்சனைகள் ஏற்பட்டன. ஏமாற்றத்தோடு உள்ள முடைந்தவராய் மறுபடியும் இங்கிலாந்து நாட்டுக்கு திரும்பினார். வருகிற வழியிலே கப்பல் புயலிலே சிக்கிக் கொண்டது. அந்த புயலின் சமயத்திலும் கடல் கொந்தளிக்கும் போதும் பயப்படாமல் பாட்டு பாடி மகிழ்ச்சியோடு இருந்த சில விசுவாசிகளை கண்டார். அவர்களுக்கு ரட்சிப்பின் நிச்சயம் இருந்தது என்பதை அவர் அறிந்தார். தனக்கும் அது வேண்டும் என்று ஏங்கினார். அந்த ஏக்கத்தோடு மறுபடியும் இங்கிலாந்து நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் ஜான் வெஸ்லி. 1739வது ஆண்டு மே 24 லண்டன் மாநகரில் உள்ள ஒரு தெருவின் வழியாய் அவர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறு ஜெபக்கூட்டம் நடப்பதை பார்த்தார். அந்த ஜெபக்கூட்டத்தில் போய் உட்கார்ந்தார். அங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்தில் மார்ட்டின் லூத்தர் எழுதிய முகவுரையை ஒரு மனிதன் வாசித்துக் கொண்டிருந்தார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதை குறித்து ரோமர் 1:17 கூறியிருக்கிறதே, அதை குறித்து மார்ட்டின் லூத்தர் எழுதின வியாக்கியானத்தை அந்த மனிதன் வாசித்தார். அதை கேட்கும்போது ஜான் வெஸ்லியின் உள்ளத்தில் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் பிறந்தது. அப்போது அவர் உள்ளத்திலே ரட்சிப்பு நிச்சயம் உண்டாயிற்று. அதிலிருந்து ரட்சிப்பு நிச்சயத்தை குறித்து வைராக்கியமாய் பிரசங்கித்தார் ஜான் வெஸ்லி. ஆம் என் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வாழ்க்கையிலேயே நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுப்பார். அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்வோமாக. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மரித்து உயிர்த்தெழுந்தீர். திரியேக தெய்வம் எங்களிலே கிரியை செய்கிறார் என்கிற விசுவாசத்தை எங்களுக்குள்ளே வர்த்திக்க பண்ணும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். காகவே நானே அடிபட்டேன், உன் பாவத்தை சுமந்தே. ஏ
அந்தனுக்காகவே நானே அடிபட்டேன். உன் பாவத்தை சுமந்தே சிந்திய என் தீரு ரத்தத்தால் உன் பாவம், சிந்திய என் தீரு ரத்தத்தால் உன் பாவம் தீர்த்து விட்டேன். பாவிவா மல்லை துணில்லா தேவா பாவி மல்லை துணில்லா தேவா பாவி மல்லை துணில்லா தேவா. கூடிய பாவ அழலில் விழுந்து குன்றி போனாயோ, ஓடிய பாவ அழலில் விழுந்து குன்றி போனாயோ, ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான், ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான் ஒன்றுக்கும் அஞ்சாதேவா மல்லை துணில்லா தேவா பாவி மல்லை துணில்லா தேவா பாவி மல்லை துணில்லா தேவா மல்லை துணில்லா தேவா மல்லை துணில்லா தேவா.